properties of the substance will change. Most of the physical changes are reversible. All chemical changes are irreversible. Okay. Next one, activity 3. You have to do this, children. Which of these common changes you think can be reversed? இதில் நீங்கள் எந்த changes நீங்கள் reverse பண்ண முடியும்? Raw egg to boiled egg? Yes or no? So, if you yes, you tick yes. Okay, if you no, you tick no. Ice cube to water, batter to idli, milk to curd, grind to flour, flour, butt to flour, cow dung to biogas. Okay, in the process la, எது வந்து நீங்க reverse இருந்து நினைக்கிறீங்க, அதுக்கு நீங்க tick பண்ணணும். Yes னா yes tick பண்ணுங்க, no னா no tick பண்ணுங்க. Okay, for example, boiled egg ல இருந்து நம்ம raw egg எடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே ஐஸ் கியூப்ல இருந்து நம்ம வாட்டரா கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். So, the process is reversed, reversed changes. அப்புறம் இட்லியில இருந்து நம்ம இட்லி மாவு எடுக்க முடியுமா? முடியாது. This one is irreversible change. அப்புறம் தயிரில் இருந்து நம்மளால பால் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? ஸோ திஸ் ஒன் இஸ் இர்ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள், எல்லாமே இர்ரிவர்சபிள் தான். பட் திஸ் ஒன் இஸ் ரிவர்ஸ். யூ ஹாவ் டு டூ திஸ் ஆக்டிவிட்டி இன் யோர் ஹோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். டுடே வி வில் லேர்ன் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. Name of the scientist, M.S. Swaminathan, Srinivasa Ramanujam, Venkatramana Radhakrishnan, Dr. A.P.J. Abdul Kalam, then Sir C.V. Raman. Okay, Sir C.V. Raman contribution is scattering of light. Chandrasekhara Venkatraman was born at Trichapalli. I mean, I learned 1888 la Sir C.V. Raman Trichila நவம்பர் 7th அன்னைக்கு பிறக்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி, ஹி கம்ப்ளீட்டட் பிரசிடென்ஸ் காலேஜ் இன் சென்னை. ஹி வான் கோல்ட் மெடல் இன் ஃபிசிக்ஸ் இன் 1997ல் கோல்டு மெடல் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இவங்க மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் 1930ல் ஹி வான் த நோபல் பிரைஸ் எதுக்காக அப்படின்னா, ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் வந்து ஒர்க் பண்ணதுக்காக இவங்க நோபல் பிரைஸ் வாங்குறாங்க. தென் 1954 அப்போ பாரத் ரத்னா அவார்டு வாங்குறாங்க சேம் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டுக்கு. ஓகேவா? இப்போ ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்னா என்ன? வானம் ஏன் ப்ளூ கலரில் தெரியுது அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது? சூரிய ஒளி வந்து நம்ம எர்த் மேலே விழும்போது எர்த்தில் இருக்க அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஏர் பார்ட்டிகல்ஸ் கேஷஸ் மேலே அந்த லைட் வந்து பட்டு ஸ்கேட்ரிங் ஆகுது. ஸ்கேட்ரிங் ஆகும்பொழுது என்ன இருக்குது? அந்த லைட்டில் இருக்கிற 7 கலர்ஸ் இருக்கு இல்லையா, வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். அந்த 7 கலர்ஸில் ப்ளூ வந்து தான் அதிகமாக ஸ்கேட்ரிங் ஆகுது. ஏன்னா மற்ற கலர்ஸை வந்து டாமினேட் பண்ணி ப்ளூ அதிகமாக ஸ்கேட்ரிங் ஆகுறதுனால நமக்கு ஸ்கை வந்து ப்ளூ கலராக தெரியுது அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் சயின்ஸ் டேவை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்டை வந்து எப்போ இன்வைட் பண்ணாங்களோ அதே சேம் டேயில் நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீ லேர்ன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஃபுல் ஃபார்ம் இஸ் அவுல் பக்கீர் ஜைன்லப்தீன் அப்துல் கலாம். ஹி பார்ன் ஆன் 15th அக்டோபர் இன் ராமேஸ்வரம். ஹீ இஸ் த ஏரோனாட்டிக்கல் சயின்டிஸ்ட். தென் ஹீ கம்ப்ளீட்டட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் சென்ட் ஜோசப் காலேஜ். 1954ல் வந்து இவங்க பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து மெட்ராஸ் இன்ஸ்டியூட்டில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க மிஷல் டெவலப்மெண்ட்டில் ஹி வாஸ் இன்வால்வ்ட் இன் இந்தியாஸ் மிஷல் டெவலப்மெண்ட். ஸோ கேம் டு பி நோன் அஸ் மிஷல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க மிஷல் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப இன்வால்வாக இருந்ததுனால நம்ம என்ன சொல்கிறோம், மிஷல் மேன் ஆஃப் இந்தியா நம்ம அவங்க கூப்பிட்றோம். தென் இவங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காங்க. எப்போனா இந்த இயர் 2002-2007. அப்புறம் He was awarded Padma Bhushan. 1981ல் இவங்களுக்கு பத்ம பூஷன் அவார்டு கிடைக்கிது. 1990ல் பத்ம விபூஷன். தென் 1997ல் பாரத் ரத்னா.
இந்த அவார்ட்ஸ் நிறைய கிடைக்குது. ஹி ஹாஸ் ரிட்டன் மெனி புக்ஸ், விங்ஸ் ஆஃப் ஃபயர். த புக்ஸ் நேம்ஸ் ஆர் விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020, இக்னிட்டட் மைண்ட்ஸ், இதெல்லாமே கிடைக்குது. சாரி, இந்த புக்ஸ் எல்லாம் இவங்க ஹி ஹாஸ் ரிட்டன். நெக்ஸ்ட் வி லேர்ன் சேஞ்சஸ். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், தீஸ் சேஞ்சஸ் கேன் பி கிளாஸிஃபைட் டூ டைப்ஸ், ரிவர்சிபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ். Changes which can be reversed are called reversible changes. For example, ice become water. Next one, irreversible changes. Changes which cannot be reversed are called irreversible changes. For example, if cannot be paper again, okay, burns paper, it cannot become paper again. Next one, difference between irreversible and reversible changes. Okay students, these topics are we discuss in our today class. Today class is over. We will meet in our next class. Okay, thank you students.